இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் டிவியில் சீசன் 1 பிக் பாஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தப்பவே மக்கள் மத்தியில் வந்துட்டு இது என்ன ஷோ, இது எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் அதில் கூட ஓவியா வந்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ரீச்சுன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு அவங்களோட கேரக்டர் பிடிச்ச அத்தனை பேரும் அவங்களுக்கு பயங்கர ஆர்மி எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஓவியா சொல்லியிருக்காங்க, திரும்பவும் நான் பிக் பாஸ்க்குள்ளே போக போகிறேன் அப்படின்னு. ஆனால் நார்மலாக டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி இதை பிளான் பண்ணல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாட்ஸ்டாரில் வந்துட்டு பிக் பாஸை வந்து 42 நாள், 45 நாள் அந்த மாதிரி டெய்லி எபிசோடாக போடுற மாதிரி, டிவியில் வராமல் வெறும் ஓடிடி ரிலீஸாக பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஏற்கனவே இந்த 5 சீசனில் யாரெலாம் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்களோ, யாரெலாம் வந்துட்டு செம்ம ஒரு ரீச் கிடச்ச ஒரு நல்ல பிளேயர்ஸ் அப்படின்னு பேர் வாங்கின பிபி கண்டஸ்டன்ட் எல்லாருமே அதில் போட போகிறாங்களாம். இந்த ஓடிடி ரிலீஸ் பிக் பாஸில் வந்துட்டு கண்டிப்பாக ஓவியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் தாத்தா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கலந்துக்க போகிறாங்களாம். நீங்கள் ஓவியாவை பிக் பாஸில் பார்க்க எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க, இல்லை பார்ப்பீங்களா மாட்டிங்களா, இல்லை அதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இருக்கீங்களா, கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.